மீண்டும் ஒரு ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிக்க இவ்விதமாக நாங்கள் ஒன்று கூடியிருக்க இந்த வேளையிலே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறது. அப்படினாலே நாம் இந்த காலை வழியிலே கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகள் யாவையும் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்த இவ்விதமாக நாங்கள் எங்களுடைய இல்லங்களில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கும் இந்த வேளையிலே நாங்கள் பாடல்கள் மூலமாய் அவரை ஆராதிக்க போகிறோம். அவர் எங்களை அதிகமாய் நேசிக்கிற தேவாதி தேவனாய் இருக்கிறார். அவர் எங்களை அதிகமாய் அன்பு செலுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்த அன்பு செலுத்துகிற தேவனை நாங்கள் ஒரு பாடல் மூலமாய் நாங்கள் பாடி அவரை ஆராதிப்போம். வீடுகளில் இருக்கும் பொழுது எங்களுடைய கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் குடும்பமாய் நாங்கள் அவரை ஆராதிப்போம். ஏனென்றால் அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அவர் ஒருவரே எங்களை கடந்த காலங்கள் முழுவதுமாக கண்ணின் மணிகளைப் போல காத்து வழிநடத்தி வந்த தேவன், எங்களுடைய பழத்தினாலோ எங்களுடைய ஞானத்தினாலோ நாங்கள் இவ்விதமாய் நிற்கவில்லை, அவருடைய சுத்த கிருபையினாலே நாங்கள் இவ்விதமாய் இந்த இடத்துல இருக்கோம். எனவே அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆராதனைக்குரிய தேவனை நாம் இன்னும் ஒரு பாடல் மூலமாக அவரை நாம் ஆராதிப்போமா? ஏனென்றால் அவர் ஒருவரே நம்முடைய எல்லா பாவங்களையும் சுமர்ந்து நமக்கு மீட்பை கொடுத்த ஒரு நல்ல தேவாதி தேவனாக இருக்கிறார். அந்த தேவனை அவர் ஒருவரே எங்களை நேசித்து எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்து எங்களை பராமரிக்கிற தேவாதி தேவனாக இருக்கிறார். இந்த நாட்களிலும் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக விதமான பிரச்சனைகள், வேதனைகள், கவலைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் மத்தியிலும்
எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவாதி தேவனாயிருந்து எங்களை இந்நாள் மட்டும் பாதுகாத்து வருகிறவரே, நாம் நன்றியோடு கூட அவரை ஆராதித்து பாடுவோமா? இந்த பாடலை பாடும் வேளையிலே நாங்களோட கண்களை மூடி நாம் சற்று அமைதியாக இருக்கும் வேளையிலே ஆண்டவரோட வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லி நாம் பாடுவோம். அவர் ஒருவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனாயிருக்கிறார். நாம் அவரை ஆராதித்து பாடுவோமா? வருகிற தெய்வமே, உமக்கு கோடி நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த நல்ல நாளுக்காக. பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இவ்விதமாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து உமை செபிக்க, ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்த, ஆண்டவரே இம்மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து வந்ததற்காக உமக்கு ஆண்டவரே நன்றி கூற ஆண்டவரே இந்த நேரத்திலே எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. சுவாமி, இந்நாள் மட்டும் எங்களை கண்மணி போல காத்து வழிநடத்தி வந்த தெய்வமே ஆண்டவரே, இனி வரும் நாட்களையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தினை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் தாமே பாதுகாத்து பராமரித்து
ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக கர்த்தாவே எங்களுடைய தேசத்துக்காக உம்முடைய சமூகத்துக்குள்ளே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே எங்களுடைய தேசத்தின் மேல் ஆண்டவரே உம்முடைய கிருபை அளவற்றதாக இருக்கிறதற்காக சுவாமி உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அப்பா ஆண்டவரே இந்நாள் மட்டும் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை ஆண்டவரே பெரிதான ஒரு ஆபத்துக்குள்ளே செல்ல விடாமல் ஆண்டவரே இந்த கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவரே எங்களை தேசத்தை நீர் காப்பாற்றி வருகிற தயவுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே அதற்காய் பாடுபடுகிற ஆண்டவரே சுவாமி தேசத்தில் உள்ள தலைவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுத்து சுவாமி சரியான வழிகளில் தேசத்தை வழிநடத்தி வர ஆண்டவரே ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே உம்முடைய ஞானத்தினால் தேற்றியதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே ஆண்டவரே சுவாமி அதே போல் ஆண்டவரே வைத்தியசாலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக கர்த்தாவே அவர்களை பராமரிக்கிற வைத்தியர்களை தாதிமார்களை ஆண்டவரே அந்த இடங்களிலே வேலை செய்கிற ஒவ்வொரு நபர்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி உம்முடைய ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவரே ஆண்டவரே வைத்தியசாலையிலே ஆண்டவரே இந்த தொற்று நோயினால் சுகீனமாக இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆண்டவரே பரிபூரண சுகத்தோடு ஆண்டவரே மீண்டுமாய் அவருடைய வீடுகளுக்கு திரும்ப என் தேவன் நீர் எல்லா கிருபையும் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக கர்த்தாவே என்னோட தேசத்தை ஆண்டவரே இந்த நாட்களிலே வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே இராணுவ அதிகாரிகளை போலீஸ் அதிகாரிகளை ஆண்டவரே ஒவ்வொரு படை வீரர்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல பலத்தை கொடுங்க. ஆண்டவரே சரியான முறையிலே ஆண்டவரே தேசத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆண்டவரே சுவாமி நல்ல முறையிலே வழி நடத்துவதற்கு என் தேவன் நீர் தாமே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக கர்த்தாவே எங்களுடைய திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு சனங்களையும் ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த நாட்களிலே என்ன தேவைகளோடு ஆண்டவரே என்ன எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் அறியோம் ஆண்டவரே. ஆனாலும் என் தேவாதி தேவன் நீர் எல்லாவற்றையும் அறிந்தவராயிருக்கிறீர் சுவாமி. இந்த நாட்களிலே ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே சுவாமி என்னுடைய செபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவர்கள் தாகத்தோடு செபித்துக் கொண்டிருப்பார்கள். ஆண்டவரே சுவாமி அவர்கள் ஒவ்வொரு செபங்களையும் நீர் கேட்டு ஆண்டவரே அவர்களுக்கு பதில் கொடுக்க போகிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே இந்த ஆராதனை ஆண்டவரே ஒளிப்பதிவு செய்த ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்க இதற்காக அநேகர் ஆண்டவரே அநேக பிரயாசப்படுகிறார்கள். ஆண்டவரே அவர்களையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக இந்த ஆராதனையில் மிகுதியான ஒவ்வொரு காரியங்களும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனோடு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கருவத்தோட்ட பேப்டிஸ்ட் திருச்சபை சார்பாக இன்றும் இணையதளத்தின் ஊடாக உங்களை சந்திக்க கிடைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த 1.5 மாத காலம் முதல் இன்று வரை இணையதளத்தின் ஊடாக நடத்தி வரும் ஆராதனையின் ஊடாக நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். நல்லது, நாங்கள் இப்பொழுது சபை அறிவித்தலுக்கு நாங்கள் செவி கொடுப்போம். அன்பானவர்களே, இந்த நாட்களில் எங்களுக்கு எங்களுடைய அரசாங்கமானது ஒரு சில சட்ட திட்டங்களை எங்களுக்கு வைக்கிறார்கள். கொரோனா வைரஸிலிருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று ஒரு சில சட்ட திட்டங்களை எங்களுக்கு வைக்கும் போது நாங்கள் அதற்கு கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் கொரோனா வைரஸ்க்கு நாங்கள் எதிர்த்து நிற்போம். அரசாங்கத்தில் உள்ள ஒவ்வொரு சட்ட திட்டங்களையும் நாங்கள் கையாளுவோம். அத்தோடு நாங்கள் வீடுகளில் தனிமைப்பட்டிருக்கும் இந்த காலத்திலும் கூட நம்முடைய ஆண்டவர் நம்மை வித்தியாச முறையாக நம்மை ஒவ்வொருவரையும் வித்தியாச முறையாக நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். அந்த ஆசீர்வாதமானது நாங்கள் மட்டும் பெற்றுக்கொண்டது நாம மட்டும் அனுபவிக்காமல் நம்மை சூழ்ந்து சுற்றி எடுக்கும் ஒவ்வொரு ஏழை மக்களையுடைய கூட கூட நாங்கள் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். அத்தோடு பிரியமானவர்களே, நாங்கள் இந்த காலகட்டத்தில் நாங்கள் மிகவும் சிக்கனமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எங்களிடம் இருக்கும் மிகவும் குறைந்த பொருட்களை வைத்து நாங்கள் சிக்கனமாக வாழ ஆண்டவரிடம் நாங்கள் ஞானத்தை பெற்றுக் கொள்வோம். பிரியமானவர்களே, நமக்கு ஆலயத்துக்கு சென்று ஆராதனை செய்ய முடியாவிட்டாலும் கூட நாங்கள் இணையதளங்கள் மூலமாக நாங்கள் ஆராதனைகளை பதிவு செய்து வருகின்றோம். ஆகவே இந்த இணையதளத்தில் வரும் ஒவ்வொரு ஆராதனைகளையும் நீங்க பார்க்கும்படியாக நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகின்றோம். உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கும் உறவு இதன் மூலமாக இன்னும் நீடிக்கும்படியாக நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகின்றோம். நாங்கள் விசேடமாக ஜெப சங்கிலிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். திங்கட்கிழமைகள் எங்களுடைய சபை தலைவர்கள்
ஜெபித்து வருகிறார்கள். அத்தோடு செவ்வாய்க்கிழமையில் எங்களுடைய ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர்கள் ஜெபித்து வருகிறார்கள். புதன்கிழமைகளில் எங்களுடைய வாலிப பெண்கள் வாலிப பிள்ளைகள் ஜெபித்து வருகிறார்கள். வியாழக்கிழமையில் எங்களுடைய பெண்கள் சங்கத்தில் இருக்கும் பெண்கள் ஜெபித்து வருகிறார்கள். வெள்ளிக்கிழமைகளில் எங்களுடைய ஆண்கள் சங்கத்தில் இருக்கும் ஆண்கள் ஜெபித்து வருகிறார்கள். நீங்களும் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்ய விருப்பமானால் உங்களுடைய உபசங்க தலைவர்களை நீங்கள் நாடும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இக்கால கட்டத்தில் நம்முடைய ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய தசம பாகம் காணிக்கை நமக்கு கொடுக்க முடியாமல் இருக்குது. ஆகவே நீங்கள் ஒரு விசேடமான ஒரு உண்டியலை பயன்படுத்தி உங்களுடைய காணிக்கை தசம பாகங்களை நீங்கள் அந்த உண்டியலில் போட்டு நீங்கள் மீண்டும் சபைக்கு வரும்போது அதை எடுத்து வரும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு இணையதளத்தின் மூலமாக ஜூம் இணையதளத்தின் மூலமாக நாங்கள் வேத பாடங்கள் விசேஷ வேத பாடங்களை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அங்கத்தவர்களோடு நீங்கள் இணைந்து இந்த வேத பாடத்தில் நீங்கள் கலந்து கொள்ள முடியும். ஆகவே நீங்கள் விரும்பினால் உங்களுடைய பிரதேச தலைவரிடம் நீங்கள் நாடும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு எங்களுடைய திருச்சபையில் உள்ள அங்கத்தவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்க வேண்டும். கடந்த மாதம் 25ஆம் தேதி சுஜி விஜயன் தம்பதிகளுக்கு அருமையான ஒரு ஆண் குழந்தையை ஆண்டவர் மீண்டும் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்ததுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதோடு எங்களுடைய வாழ்த்துக்களை கூட நாங்கள் சுஜி விஜயன் தம்பதிகளுக்கு நாங்கள் தெரிவிக்கின்றோம். கடந்த 3ஆம் தேதி எங்களுடைய சகோதரி கௌஷிகா அவர்கள் பிறந்தநாளை கொண்டாடினார். அதே போல நரேன் சகோதரின் பிறந்தநாளை கொண்டாட எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். 11ஆம் தேதி சகோதரி சரோஜா பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள் இருக்கிறார்கள் முன்கூட்டி எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 6ஆம் தேதி திருமண ஆண்டு விழாவை ரோஹான் ரீட்டா தம்பதிகள் கொண்டாடினார்கள். சபை சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். மற்றும் 12ஆம் தேதி ரவிச்சந்தன் தம்பதிகள் அவர்களுடைய ஆண்டு விழாவை கொண்டாட இருக்கிறார்கள். அத்தோடு நாங்கள் இப்பொழுது தேவ செய்தியை கேட்பதற்கு முன்பு ஒரு சாட்சிக்கு நாங்கள் செவி கொடுப்போம். இந்த சாட்சிக்கு பின்பாக நாங்கள் தேவ செய்தியை நாங்கள் செவி கொடுக்க போகின்றோம். தேவனுடைய செய்தியை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெறும்படியாக நான் பிரார்த்திக்கின்றேன். நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த 2019ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 3 மாத ஏவி கிடைத்திருக்கும் போது எனக்கு அது அபோஷன் ஆயிடுச்சு. அப்போ அதை குடிச்சு நான் எந்த கவலையும் படாத படிக்கு தேவன் எனக்கு தருவார் என்று நம்பிக்கையோடு இருந்தேன். ஆனாலும் தேவன் தாமே எனக்கு 2020ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 25ஆம் தேதி ஒரு ஆண்மகனை பெற்றெடுக்கக்கூடிய கிருபை கொடுத்ததற்காக என் தேவனுக்கு கரைகளை தாழ்த்தி நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்லாமல் எங்களுக்காக சபையில் உள்ள அனைவரும் எங்களுக்காக ஜெபித்தார்கள். அவர்களுக்காக விசேஷமாக நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்லாமல் ஸ்டேன்லி பிரதர், குமார் பிரதர், தினேஷ் பிரதர், கங்கா அக்கா அவர்களும் கூட தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தியைப் போல என்னையும் கணவனையும் அடிக்கடி விசாரித்து எங்கள் நலன்களை கேட்டு எங்களுக்காக விசேஷமாய் பாடுபட்டவர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்லாமல் எங்களோட வாழ்க்கையிலும் கூட ஒவ்வொரு நிமிஷங்களிலும் கூட எங்களோட வாழ்க்கையில் என் தேவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் சோர்ந்து போன நேரங்களிலெல்லாம் பைபிள் வசனத்தை கொண்டு கடவுள் எங்களை உறுதிப்படுத்தி ஜெயப்பிள்ளைகளாய் இன்றைய நாளிலும் கூட கணவன் மனைவியாய் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருக்க கொடுத்த கிருபைக்காக என் தலைகளை தாழ்த்தி நன்றி செலுத்துகின்றேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் இந்த இணையதள ஆராதனையினூடாக சந்திப்பதையிட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இவ்வாறு உங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்த தந்த இந்த சந்தர்ப்பத்துக்காக அவருக்கு எல்லா மகிமையும் செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாங்கள் இந்த COVID-19 அதாவது கொரோனா வைரஸ்க்கு முகம் கொடுக்கின்ற இந்த காலப்பகுதியிலே நாங்கள் ஜபிக்க வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு கற்றுகின்றது. ஆகவே நாங்கள் எங்களுடைய ஜபத்தை எவ்வாறு ஏறெடுக்கலாம், நாங்கள் எப்படி ஜபிக்க வேண்டும் என்று இன்றைய நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் 4 முக்கிய விடயங்களை எங்களுடைய ஜபத்திலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இந்த 4 விடயங்களை குறித்து நாங்கள் இன்றைய நாளிலே கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதற்கு அடிப்படையாக நான் ஒரு பிரசித்தமான ஆங்கில வார்த்தை இருக்கின்றது, அதாவது ஆக்ட்ஸுங்கிறது. ஆக்ட்ஸ் என்றால் செயற்பாடுகள், கிரியைகள். இந்த ஆக்ட்ஸை அடிப்படையாக கொண்டு ஒரு பிரசித்தமான ஜப வழிநடத்தல் இருக்கின்றது. அதை தான் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது இந்த ஆக்ட்ஸ் என்கிற போது அதிலே 4 எழுத்துக்கள் இருக்கின்றது, ACTS. இதன் அடிப்படையில் நாங்கள் எப்படி ஜபிக்கலாம் என்று நாங்கள்
கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது தான் தெரியுமானவர்களே, எக்ஸ் ஏ எனும் பொழுது அடோரேஷன், அதாவது உயர்த்துதல், ஆண்டவரை உயர்த்துதல், ஆண்டவரை துதித்தல், ஆண்டவரை போற்றுதல் என பொருள்படுகின்றது. நாங்கள் சங்கீதம் 99:5 திருப்பிக் கொண்டால் எங்களுடைய வேதாகமத்திலே வசனம் கூறுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆகவே தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது, நாங்கள் ஆண்டவரை உயர்த்த வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் யாராக இருக்கிறார், எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றபடியால் நாங்கள் அவரை உயர்த்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் விட, எல்லா விடயங்களையும் விட, எல்லா காரியங்களையும் விட எங்கள் தேவனானவர் மேன்மை உள்ளவர். ஏனென்றால் அவர் தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், அவர் தான் இந்த உலகத்தில் உள்ள சிருஷ்டிப்புகள் அனைத்தையும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகிறவர். அந்த சிருஷ்டிப்புகளின் ஆரம்பத்தையும் முடிவையும் அறிந்தவர் அவர் மாத்திரமே. சரியாக நாங்கள் சொல்வோம் என்றால் இந்த உலகத்தின் ரிமோட் கண்ட்ரோலே அந்த தேவனுடைய கைகளில் தான் இருக்கின்றது. அவர் எப்பொழுது அதை நிறுத்துகிறாரோ அந்த நேரத்திலே அந்த உலகமும் நின்றுவிடும். இப்பொழுது எங்களுக்கு தெரியும், எங்களுடைய உலக செயற்பாடுகள் அனைத்துமே ஒரு விதத்திலே நின்று போய்விட்டது என்று தான் நாங்கள் கூறலாம். ஆகவே இந்த உலகத்தின் முழு உலகத்தையும் நிற்பாடக்கூடிய வல்லமை அவருக்கு மாத்திரமே இருக்கின்றது. இதுவரைக்கும் பிரியமானவர்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரை மறந்து, ஆண்டவரை உயர்த்தாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே பலதரப்பட்ட காரியங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்துருக்கலாம். உதாரணத்துக்கு நாங்கள் இவ்வளவு காலமாக பணத்தை மாத்திரம் நம்பி, பணத்துக்கு எங்களுடைய முன்னுரிமை கொடுத்து அதை மாத்திரம் உயர்த்தி எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு சென்றிருக்கலாம். அல்லது எங்களுக்கு இருக்கிற பதவி, எங்களுக்கு இருக்கிற கல்வி தகமைகள், எங்களுக்கு இருக்கின்ற குறிப்பிட்ட உறவுகளுக்கு, அல்லது இந்த உலகத்தில் இருக்கின்ற ஞானத்துக்கு, அல்லது மத வழிபாட்டு முறைமைகளுக்கு, அல்லது சில நேரம் மத தலைவர்களுக்கு கூட நாங்கள் முன்னுரிமை கொடுத்து உயர்த்தியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், இந்த இடத்துல ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் விட மேன்மையானவர், உயர்ந்தவர். ஆகவே இந்த ஆண்டவரைக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்து அவரை உயர்த்தி அவரை துதிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய ஜெபத்திலே நாங்கள் இந்த துதியை, இந்த உயர்த்துதலை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், இந்த நாட்டிலேயே ஒரு கண்ணால் பார்க்க முடியாத ஒரு சின்னஞ்சிறிய வைரஸை கொன்று முழு உலகத்தையுமே ஆட்டி படைக்க முடியுமானால் இந்த ஆண்டவருக்கு உங்களையும் என்னையும் ஒரு நொடியிலே அழித்து போடுவது அவ்வளவு பெரிய காரியம் அல்ல. ஆகவே பிரியமானவர்களே, நாங்கள் இவ்வளவு காலமும் ஆண்டவரை மறந்து, ஆண்டவருடைய உன்னத தன்மையை மறந்து நாங்கள் போயிருப்போமே ஆனால் நாங்கள் கட்டாயம் இந்த நேரத்தில் எங்களுடைய சிந்தனையை ஆண்டவருக்கு நேராக திருப்ப வேண்டும். ஏனென்றால் நாங்கள் நம்பியிருந்த அனைத்துமே இப்பொழுது கைவிடுகின்ற சூழ்நிலைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். நாங்கள் நம்பினோம் இந்த உலகத்திலே ஒரு வல்லரசு நாடாக அமெரிக்கா என்று நினைத்தோம். அதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் பிரித்தானியா என்று நினைத்தோம். பிரான்ஸ், ஸ்பெயின் இப்படியான நாடுகள் கூட பணத்தினாலும் பலத்தினாலும் ஞானத்தினாலும் நிறைந்த இந்த நாடுகள் கூட இந்த கண்ணால் காண முடியாத கொரோனா வைரஸினால் தள்ளாடி போய் இருக்கின்றது. ஆகவே இவை அனைத்தையும் விட பெரிய ஒரு ஆண்டவர் எங்களுக்கு இருக்கின்றார். ஆகவே இந்த ஆண்டவரை நாங்கள் உயர்த்த வேண்டிய பொறுப்பு, துதிக்க வேண்டிய பொறுப்பு, போற்ற வேண்டிய பொறுப்பு, அதாவது எங்களுடைய வார்த்தையினால் மாத்திரமல்ல எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுக்கும் எல்லா தீர்மானங்களிலும் அவருக்கு முன்னுரிமை கொடுத்து அவரை உயர்த்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், வேதம் கூறுகிறது அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், அவர் சர்வ ஞானத்தையுடைய ஆண்டவர், அவர் சகல அறிவையும் உடைய ஆண்டவர். அது மாத்திரமல்ல அவர் ஒரே நேரத்தில் சகல இடத்திலும் இருக்கின்ற ஆண்டவர். அவர் உண்மையுள்ளவர் என்று வேதம் கூறுகிறது, அவர் நல்லவர் என்று வேதம் கூறுகிறது, அவர் இரக்கம் உள்ளவர், நீதியின்படி செயற்படுகிறவர், கிருபையுள்ளவர், அன்புள்ளவர், பரிசுத்தமானவர், மகிமையுள்ளவர், நிரந்தரமானவர். அது மாத்திரமல்ல அவர் மாறாத ஆண்டவராக இருக்கின்றார். ஆகவே பிரியமாவுகள், இப்படிப்பட்ட உயர்ந்த உன்னதத்தில் இருக்கும் இந்த ஆண்டவருக்கு நாங்கள் எங்களுடைய ஜெபத்திலே நாங்கள் முன்னுரிமை கொடுத்து, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முன்னுரிமை கொடுத்து நாங்கள் செயற்பட வேண்டியதாக இருக்கிறோம். ஆகவே இந்த ஜெபம் எங்களுக்கு உதவி செய்கிறது, எங்களுடைய அவதானத்தை, எங்களுடைய அவதானம் முழுவதையும் ஆண்டவருக்கு செலுத்தி ஆண்டவருக்கு முன்னுரிமை அளிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறது. ஆகவே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது முதலிலே இந்த அடோரேஷன், ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவரை துதித்து ஆண்டவரை போற்றி நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரெண்டாவது பிரியமானவர்களே, நாங்கள் செய்ய வேண்டியது ரெண்டாவது அந்த எக்ஸுடைய ரெண்டாவது எழுத்து ஏ சி சி சிங்கிற சி என்றால் கன்ஃபெஷன், அதாவது நாங்கள் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். நாங்கள் செய்கின்ற பாவங்களை ஆண்டவருக்கு முன்னால் நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். 1 யோவான் 1:5
எட்டாம் வசனம் கூறுகிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஒன்பதாம் வசனம் கூறுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பத்தாம் வசனம் கூறுகிறது, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவளாயிருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. பிரியமானவர்களே, வேதம் கூறுகிறது நாங்கள் அனைவருமே பாவிகள். ஆகவே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பாவத்தோடு நாங்கள் ஜெபித்தால் அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமானவர். ஆகவே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது பாவ அறிக்கை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, சில வேளை நமது பாவங்கள் ஆண்டவருடைய பதிலை உடனடியாக பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யாமல் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையிலே மீளாய்வு செய்து பார்க்க வேண்டும். ஆகவே தான் ஜெபம் எங்களுக்கு உதவி செய்கிறது. இந்த பாவ அறிக்கையினூடாக எங்களை ஒரு பரிசீலனைக்கு உட்படுத்த, ஒரு சோதனைக்கு உட்படுத்த எங்களுக்கு உதவி செய்கின்றது. எங்களுக்கு தெரியும் கொரோனாவை காலத்துக்கு முன்னரும் அல்லது கொரோனா இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த காலப்பகுதியிலும் கூட நாங்கள் அறிந்தோ அறியாமலோ பலதரப்பட்ட பாவங்களை செய்திருக்கலாம். ஆகவே இந்த பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலை அடைய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே எங்களது ஜெபத்திலே இந்த பாவ அறிக்கையை செய்வது ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, உதாரணத்துக்கு நான் சில பாவங்களை நான் கூறுகிறேன். இதற்கு அதிகமாகவும் பாவங்கள் இருக்கின்றது. இந்த சில பாவங்களில் ஒன்று, நாங்கள் ஆண்டவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட நேரத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்காமல் இருந்திருக்கலாம். நாங்கள் எந்த நேரம் பார்த்தால் பிஸி, எந்த நேரமும் வேலை பழுவாக இருக்கும். ஆண்டவர் கொடுக்கவே எங்களுக்கு நேரம் இல்லை, வேதம் வாசிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை. ஆகவே ஆண்டவருக்கு இப்பொழுது கூட இந்த கொரோனா காலப்பகுதியிலும் கூட நாங்கள் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்காமல் இருக்கலாம். அவரோடு நேரத்தை தனிப்பட்ட ரீதியிலே செலவழிக்க எங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கின்றது என்று நாங்கள் கூறிக்கொண்டிருக்கலாம். ஆகவே அந்த பாவத்திற்காக நாங்கள் மனம் வருந்த வேண்டும், பாவ அறிக்கை செய்ய வேண்டும். ஆனால் இன்னொரு பிரச்சனை, நாங்கள் எங்களுடைய குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாங்கள் கொடுக்காமல் இருந்திருக்கலாம், இப்பொழுது கூட நாங்கள் கொடுக்காமல் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளோடு, என்னுடைய மனைவியோடு, என்னுடைய உறவினோடு நான் நேரத்தை செலவழிக்காமல் இருந்ததுக்காக என்னை மன்னியுங்கள். இந்த சந்தர்ப்பத்தை நான் சரியாக பயன்படுத்திக்கொள்ள எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கலாம். அடுத்ததாக நாங்கள் செய்கிறோம் இன்னொரு பாவம் தான் சுயநலமாக செயல்படுதல். நாங்கள் எந்த நேரம் எங்களை மையப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல நாங்கள் நினைக்கிறோம் ஐயோ, என்னை குறித்து தேடி பார்க்க யாரும் இல்லையே, என்னோடு பேசி யாரும் இல்லையோ, என்னுடைய எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையோ என்று. ஆனாலும் நாங்கள் செய்கின்ற அடுத்த விலை தான் நாங்கள் மற்றவர்களை குறித்து தேடி பார்க்காமல் இருக்கிறோம், நாங்கள் மற்றவர்களுடைய நலனை குறித்து விசாரிக்காமல் இருக்கிறோம், நாங்கள் மற்றவர்களுக்கு ஒரு அழைப்பை விடுத்து அவர்களோடு பேசாமல் இருக்கின்றோம். ஆகவே இப்படியான பாவங்களை நாங்கள் இன்றும் கூட செய்து கொண்டிருக்கலாம். அது மாத்திரமல்லாமல் நாங்கள் ஆண்டவருடைய சிருஷ்டிப்புக்கு எதிராக செய்கின்ற பாவங்களாக இருக்கலாம். சில நேரம் இந்த புகை மண்டலத்துக்கு காரணம் நாங்களாக இருக்கலாம், பிளாஸ்டிக் பாவனைக்கு நாங்களும் காரணமாக இருக்கின்றோம், எங்களுடைய சுற்றுச்சூழலை அழகாக சுத்தமாக வைத்திருக்காமைக்கான காரணமும் நாங்களாக இருக்கலாம். ஆகவே இந்த பாவத்திற்காக நாங்கள் மனம் வருந்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதே நேரத்தில் இவ்வளவு காலமாக நாங்கள் ஆரோக்கியமற்ற கடை சாப்பாடு சாப்பிட்டு எங்களுடைய உடல் நலத்துக்கு கேடை விளைவித்திருக்கலாம். இதுவும் ஒரு பாவம் தான் பிரியமானவர்கள். அது மாத்திரமல்லாமல் அனாவசியமாக செலவு செய்தல், அதுவும் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த ஒரு பாவமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் வீட்டிலே சமைக்கின்ற எங்களுடைய அம்மா அல்லது என்னுடைய மனைவி சமைக்கின்ற சாப்பாட்டை நான் புறக்கணித்திருக்கலாம், அந்த ஆரோக்கியமான சாப்பாடு எனக்கு வேண்டாம் என்று நான் புறக்கணித்திருக்கலாம். இன்று கூட புறக்கணிக்கிற பிள்ளைகள் இருக்கின்றது, ஐயோ எனக்கு அந்த சாப்பாடு வேணா, இந்த சாப்பாடு வேணா என்ன சொல்லிக்கொண்டு இப்படியான பாவங்களை செய்து கொண்டிருக்கலாம், செய்தும் நாங்கள் இருக்கலாம். அது மாத்திரமல்லாமல் வீட்டு சுமையை, வீட்டில் இருக்கிற பொறுப்புகளை ஒருவர் மீது சுமத்துதல், அநேகமாக இதுக்கு அகப்படுகிறவர்கள் மனைவி அல்லது தாய்மார். ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் குடும்பமாக எங்களுடைய வீட்டிலே நாங்கள் காணலாம், எங்களுடைய தாய், எங்களுடைய மனைவி எவ்வாறு தனியாக இந்த வீட்டில் இருக்கின்ற அனைத்து பொறுப்புகளையும் தனியாக சுமக்கிறார் என்று நாங்கள் கண்ணால் காணலாம். ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய வீட்டு பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. இவ்வளவு காலமும் என்னுடைய மகனுக்கு மூன்று வேளை சாப்பாடு உதவி செய்தது என்னுடைய மனைவி. ஆகவே நான் இதை கவனிக்காமல் இருந்திருக்கிறேன். ஆகவே இந்த காலப்பகுதியில், இந்த கொரோனா காலப்பகுதியிலே இப்பொழுது எனக்கு ஒரு டியூட்டி வந்துவிட்டது. அதாவது நான் காலை சாப்பாடு, என்னுடைய காலை வேலை, என்னுடைய மகனுடைய காலை வேலை, அதாவது காலை அவன் எலும்பின வேலையிலிருந்து சாப்பிட்டு உடுத்து முடிக்கும் வரைக்கும் அந்த பொறுப்பு எனக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இவ்வாறு நாங்கள்
எங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த நாட்களில் இருக்கின்றது. ஆகவே அவற்றை நாங்கள் எங்களுடைய பொறுப்புகளை, குடும்பத்தில் இருக்கிற பொறுப்புகளை நாங்கள் சுமக்காமல் இருந்திருப்போமானால் அதுவும் பாவம் தான் தெரியுமானவர்கள். ஆகவே அவற்றை நாங்கள் அறிக்கை செய்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீரமைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது மாத்திரமில்லாமல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மதுபானத்துக்கு, போதைப் பொருளுக்கு, தொலைக்காட்சி, தொலைபேசி, சோம்பேறித்தனத்துக்கு அடிமையாக இருக்கலாம். ஒரு திட்டமும் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீரழித்து கொண்டிருக்கலாம். ஆகவே இந்த நாட்களிலே நாங்கள் அந்த பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டிய பொறுப்புகளாக இருக்கிறோம். அதிலிருந்து மீள வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த நாட்களிலே இன்னொரு பிரச்சனை இருக்கின்றது. இந்த குடும்பமாக அப்பா, அம்மா, பிள்ளைகள் அனைவரும் ஒன்றாக அநேக நேரம் ஒரு குடும்பத்தில் நேரத்தை செலவழிப்பதன் காரணமாக இங்கே குழு செயற்பாடு, டீம் ஒர்க் என்று சொல்லுவோம், அந்த குழு செயற்பாடிலே பெரிய பெரிய பிரச்சனை வரலாம். ஆக இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு ஆண்டருடைய பிள்ளைகளாக மற்றவர்களுக்கு உதவி செய்ய, அதாவது சில நேரம் வீட்டிலே ஒருவர் படிக்கின்றவராக இருக்கலாம், ஒருவருக்கு அதிக வேலை இருக்கின்றவர் இருக்கலாம், ஆகவே அவர்களுக்கு உதவி செய்யும் வண்ணமாக நாங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து இந்த காலத்தை நாங்கள் போக்குவதற்கு எங்களுக்கு பெரிய தடைகள் ஏற்படலாம். ஆகவே அதிலும் நாங்கள் பாவம் செய்யாதிருக்க, அப்படி செய்திருப்போமே ஆனால் நாங்கள் அதற்கு மன்னிப்பு கேட்டு பாவ அறிக்கை செய்ய வேண்டும் பிரியமாகவே. ஆகவே இந்த ஜெபம் எங்களுக்கு உதவி செய்கின்றது நாங்கள் பாவ அறிக்கை செய்து ஆண்டவரோடு உறவு கொள்வதற்கு. ஆகவே நாங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்திருக்கின்ற பாவங்களுக்காக நாங்கள் மனம் வருந்துவோம். ஏனென்றால் வேதம் கூறுவது பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது என்று. ஆகவே இந்த நாட்களிலே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மீளாய்வு செய்து பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் அவற்றை அறிக்கை செய்து நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவற்றை திரும்பவும் செய்யாதிருக்க நாங்கள் ஆண்டவருடைய கிருபையை, உதவியை நாடுவோம் பிரியமானவர்களே. மூன்றாவது எக்ஸ்ங்கிற வார்த்தையிலே மூன்றாவது சொல், அதாவது ACT, டி என்றால் தேங்க்ஸ் கிவிங், அதாவது நாங்கள் ஜபிக்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 1 தெசலோனிக்கேயர் 5:17 நீங்கள் வாசித்தால் அதிலே கூறுகிறது, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அதாவது நன்றி செலுத்துங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் ஆண்டவருக்கு, ஆண்டவர்களுடைய வாழ்க்கையிலே செய்த காரியங்களுக்காக நன்றி செலுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. எதுக்காக நாங்கள் நன்றி செலுத்தலாம் என்று நீங்கள் யோசிக்கலாம். நான் இப்பொழுது ஏற்கனவே கூறினது போல ஆண்டவர் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கின்றார். அவர் கொடுத்த மன்னிப்புக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆண்டவர் எங்களை போஷிக்கிறவராக இருக்கின்றார். அவருடைய போஷிப்புக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் இந்த நாட்களிலும் கூட நாங்கள் கடினமான சூழ்நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட ஆண்டவர் எங்களை பலவிதமான விதங்களிலே போஷிக்கின்றார். எங்களுடைய சபை விசுவாசிகள் எனக்கு கூறியிருந்தார்கள், அவர்களுக்கு ஆண்டவர் போஷிக்கிற விதங்களை குறித்து. ஒரு குடும்பத்துக்கு ஆண்டவர் நிரந்தர வருமானத்தை கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த கடினமான சூழ்நிலையும் கூட அவர்களுக்கு அவர்களுடைய நிறுவனத்திலிருந்து தொடர்ச்சியாக சம்பளம் வருகின்ற காரணத்தினால் அவர்களுக்கு போஷிப்பை குறித்து பிரச்சனை இல்லை. சில குடும்பத்தினருக்கு எங்களுக்கு தெரியும், அவர்கள் சேமித்து வைத்த சேமிப்புகள் அவர்களுக்கு இந்த காலத்திலே உதவி செய்கின்றது. ஆகவே அந்த சேமிப்பின் ஊடாகவும் ஆண்டவர் அவர்களை போஷிக்கிறவராக இருக்கிறார். சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து உதவிகள் வருகின்றது என்று அவர்கள் கூறினார்கள். சிலருக்கு தனியார் நிறுவனம், அரசாங்க நிறுவனம், அது மாத்திரமல்லாமல் பலதரப்பட்ட மத வழிபாட்டு ஸ்தலங்கள், ஏன் எங்களுடைய திருச்சபை கூட பல விதங்களிலே அவர்களுக்கு போஷாக்கு பொதியினூடாகவும் பண உதவியினூடாகவும் உதவி செய்திருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவர் பலதரப்பட்ட விதங்களிலே எங்களுக்கு எங்களை போஷித்து வருகின்றார். எங்களை அவர் பட்டணியாக இருக்க விடவில்லை. ஆகவே நாங்கள் அதற்காக கூட ஆண்டவருடைய போஷிப்புக்காக நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது மாத்திரம் இல்லாமல் பிரியமானவர்கள், மிகவும் முக்கியமான ஒரு விடயம் உங்களுக்கு தெரியும், இந்த நாட்களிலே இந்த கொரோனா வைரஸின் காரணமாக கிட்டத்தட்ட 270,000 மேற்பட்ட நபர்கள் மறித்திருக்கிறார்கள். 400,000 பேர் வரை இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் நாங்கள் அதை குறித்து நாங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது பிரியமானவர்கள், ஆண்டவர் எங்களுக்கு எங்களை உயிரோடு வைத்திருக்கின்றார். அவர் எங்களுக்கு கிருபையாக இருந்திருக்கின்றார். அவர்கள் எங்களுக்கு இன்னும் தொடர்ந்து வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் அந்த ஆண்டவருக்கு நாங்கள் அதுக்காக நன்றி கூற வேண்டாமா? நாங்கள் நன்றி கூற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஆண்டவர் எங்களுக்கு இன்னும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றார். அதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கோம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அநேகருக்கு நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார். தாய் தகப்பன் மாறி தந்திருக்கின்றார், நல்ல கணவனை தந்திருக்கின்றார், மனைவியை தந்திருக்கிறார், பிள்ளைகளை தந்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் இவற்றுக்கும் ஆண்டவருக்கும் நன்றி செலுத்த வேண்டும். நிறைய பேர்களுக்கு அவர்கள் தனிமையிலே வாடுகிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் அவர்களுக்கு சபை குடும்பத்தை கொடுத்திருக்கின்றார், நல்ல நண்பர்களை கொடுத்திருக்கின்றார், நல்ல உறவினர்களை கொடுத்திருக்கின்றார். ஆண்டவர் யாரையும் கைவிட்டு விடவில்லை பிரியமானவர்களே. அவரே எங்களோடு கூட
இருக்கிறவராக இருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான தேசத்தை தந்திருக்கின்றார். எங்களை சரியான வழியிலே வழி நடத்துறதுக்கு தேச தலைவர்கள், வைத்தியர்கள், நாங்கள் பார்க்கிறோம் காவல்துறையினர் அநேகர் எங்களுடைய ஜனங்களை பாதுகாப்பதற்காக ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே நாங்கள் பெரியமான்களை இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது ஜபத்திலே சில நேரம் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கின்ற காரியங்களை குறித்து நன்றி செலுத்தாமல் இல்லாத காரியங்களை குறித்து நாங்கள் முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஐயோ எனக்கு அந்த சாப்பாடு கிடைக்கவில்லையே, ஐயோ எனக்கு இது இல்லையே என்று சொல்லி நாங்கள் முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் இந்த நாட்களில் பெரியமான்களை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற காரியங்களுக்காக நன்றி செலுத்த வேண்டும். ஆண்மையிலே எங்களுடைய வீட்டிலே மூன்று ஃபேன்ஸ் இருக்குது. மூன்று ஃபேன்ஸில் ரெண்டு ஃபேன்ஸும் வேலை செய்யாமல் போய்விட்டது. ஆகவே நான் ஒரு சாதாரண மனிதராக இருந்தால் ஐயோ ஃபேன் உடைந்து விட்டது என்று நான் முறுமுறுக்க வேண்டும். ஆனாலும் நான் இந்த நாட்களில் அந்த ஒரு ஃபேன் வேலை செய்து அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆகவே பெரியமானவர்களே, நாங்களும் கூட இந்த நாட்களிலே இல்லாத காரியங்களுக்காக அல்ல, இருக்கின்ற காரியங்கள் ஆண்டவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த ஜபத்திலே, உங்களுடைய தனிப்பட்ட ஜபத்திலே நீங்கள் ஜபிக்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். நான்காவது இந்த ஆக்ட் சிங்கர ஜப வழிமுறையிலே நாங்கள் பார்க்குறோம். ACT இந்த மூன்றையும் நாங்கள் பார்த்து விட்டோம். நான்காவது வார்த்தை அதாவது சொல்தான், எஸ் என்றால் சப்ளிகேஷன், அதாவது வேண்டுதல்கள், எங்களுடைய விண்ணப்பங்களை நாங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். எங்களுடைய தேவைகள், எங்களுடைய கவலைகள் அனைத்தையும் நாங்கள் ஆண்டவருக்கு சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது. பிலிப்பியர் 4:6 கூறுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார் எங்களுக்கு, நீங்கள் பயப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடும் ஜபத்தினாலும் உங்கள் வேண்டுதல்களை தெரியப்படுத்தணும் சொல்லி சொல்லுகிறார். ஆகவே நாங்கள் ஜபிக்கும் பொழுது நான்காவது கருத்து தான், நாங்கள் ஆண்டவருக்கு எங்களுடைய தேவைகளை, எங்களுடைய கவலைகளை நாங்கள் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை குறித்து ஆண்டவருக்கு கூறலாம். எங்களுடைய குடும்பத்தின் தேவைகளை குறித்து ஆண்டவருக்கு தெரியப்படுத்தலாம். எங்களுடைய சபையின் தேவைகள், எங்களுடைய தேசத்தின் தேவைகள், இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுடைய தேவைகளையும் நாங்கள் ஆண்டவருக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு, தெரியப்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்ற தீர்மானங்களை. ஆகவே தான் உங்களுக்கு தெரியும், இந்த நாட்களில் எங்களுடைய சபை ஒரு விசேட ஜபச்சங்கிலியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் ஜபிப்பதற்காக, அதாவது 12 ஜபச்சங்கிலி, அதாவது காலை 6:00 மாலை 6:00 வரைக்கும் இந்த ஜபச்சங்கிலி செயல்படும். இதில் நீங்கள் ஆக குறைந்தது ஒரு மணித்தியாகமாவது ஜபிப்பதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணம் செய்யலாம். அப்படி நீங்கள் உங்களை அர்ப்பணித்தால் அவர்கள் அந்த ஜப விண்ணப்பங்களை, அதாவது தனிப்பட்ட ஜப விண்ணப்பங்கள், சபையின் ஜப விண்ணப்பங்கள், இந்த உலகத்தின் ஜப விண்ணப்பங்களை உங்களுக்கு உங்களுடைய மொழிகளிலே அனுப்பி வைப்பார்கள். சாதாரணமாக இப்பொழுது நாங்கள் எங்களுடைய திட்டத்தின்படி, சபையின் திட்டத்தின்படி திங்கட்கிழமையிலே தலைவர்கள் சேர்ந்து ஜபிக்கிறார்கள். அதாவது அவர்கள் காலை 6:00 மாலை 6:00 வரைக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மணித்தியாலத்திலே தொடர்ச்சியாக ஜபித்து வருவதை நாங்கள் அவதானிக்கலாம். அதே நேரத்தில் செவ்வாய்க்கிழமை எங்களுடைய ஓய்வு நாட் பாடசாலை ஆசிரியர்கள் ஜபிக்கிறார்கள். புதன்கிழமை வாலிபர்கள் ஜபிக்கிறார்கள். வியாழக்கிழமை பெண்கள் ஜபிக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை ஆண்கள் ஜபிக்கின்றார்கள். ஆகவே நீங்களும் இப்படியாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஜபிப்பதற்காக ஒரு ஜப நேரத்தை தெரிவு செய்து உங்களுடைய நீங்கள் எந்த குழுவுக்கு சொந்தமாகின்றீர்களோ அந்த குழுவில் உள்ள தலைவரையோடு தொடர்பு கொண்டு நீங்கள் ஜபிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் வேதம் கூறுவது 1 Thessalonians 5:17 இடைவிடாமல் ஜபிக்கும்படி, அதாவது நாங்கள் தொடர்ச்சியாக இடைவிடாமல் என்று கூறினால் 24 ஜபிக்க வேண்டிய அர்த்தம் அல்ல, நாங்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய பாதத்தை, அதாவது ஒவ்வொரு நாளும் ஜபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எபேசியர் 6:18 கூறுகிறது, எந்த சந்தர்ப்பத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி என்று கூறுகிறது. ஆகவே நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும், நாங்கள் ஆவியிலே நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் ஜப மனப்பான்மையோடு நாங்கள் வேலை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் பிரியமானவர்கள், நாங்கள் ஜபிக்கும் பொழுது எங்களுடைய சித்தம் அல்ல, ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று ஜபிக்க வேண்டும். அதுதான் எங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொல்லி காட்டினார். நாங்கள் ஜபிக்கும் பொழுது ஆண்டவருடைய சித்தத்தை தேட வேண்டும். சில நேரம் எங்களுக்கு இந்த கொரோனா சூழ்நிலை ஒரு பெரிய ஒரு வேதனையாக இருக்கலாம், ஒரு அதிர்ச்சியாக இருக்கலாம். ஆனாலும் இதன் முடிவிலே ஆண்டவருடைய அனாதி திட்டம் தான் வெளிப்படப் போகின்றது. ஆண்டவர் வேதத்தில் எதை கூறி வைத்திருக்கின்றாரோ அது தான் நிறைவேறப் போகின்றது. ஆகவே அவருடைய அனாதி திட்டம் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்க வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாங்கள் ஜபிக்கும் பொழுது, இப்பொழுது நான் இதுக்கு இந்த செய்தியின் பின்பதாக ஆசீர்வாத ஜபத்தோடு இந்த ஆராதனை முடிவுக்கு கொண்டு வரப்போகின்றேன். ஆகவே அந்த ஆசீர்வாத ஜபத்துக்கு பின்பதாக நீங்கள் குடும்பமாக ஒன்று சேர்ந்து ஒருவர் ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவரை துதித்து ஜபியுங்கள்.
இன்னொருவர் எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஜெபியுங்கள். இன்னொருவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவர் எங்களுக்காக செய்த காரியங்களுக்காக நன்றி செலுத்தி ஜெபியுங்கள். கடைசியாக ஒருவர் எங்களுடைய விண்ணப்பங்கள், எங்களுடைய வேண்டுதல்களை, எங்களுடைய தனிப்பட்ட வேண்டுதல்கள், எங்களுடைய குடும்பத்தின் வேண்டுதல்கள், எங்களுடைய சபையின் வேண்டுதல்கள், எங்களுடைய தேசத்தின் தேசங்களின் வேண்டுதல்களை கூட கூறி ஜெபித்து இந்த ஆராதனைக்கு நாங்கள் முடிவு கொண்டு வரோம். இப்பொழுது நாங்கள் கண்களை மூடி ஆசீர்வாத ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். நாங்கள் கண்களை மூடுவோமா? பிதாவாகிய தேவனுடைய அன்பும் எங்களுடைய நேச இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்யமும் ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அப்பா பிதாவே, இயேசு நாமத்தினால் ஜெப ஆவிய ஊற்றும் அப்பா. உம்மிடம் நாங்கள் பேச வேண்டும், உன்னோட வார்த்தைகளுக்கு நாங்கள் செவிசாய்க்க வேண்டும், உன்னோட வார்த்தைக்கு தகுந்தபடி நாங்கள் நடக்க வேண்டும். ஜெப ஆவிய ஊற்றும் அப்பா, ஊற்றும் அப்பா, நாங்கள் ஜெபிக்க வேண்டும் அப்பா. உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாள் நாம் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாள் நாம் ஜெபிக்கணுமே. ஜெபாவி வாசலில் நிற்கணுமே. தேசத்திற்காய் நான் கதறணுமே. திருப்பி வாசலில் நிற்கணுமே. தேசத்திற்காய் நான் கதறணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. முழங்கால்களில் முடங்கணுமே. என் கண்கள் எல்லாம் குலமாகணும். என் முழங்கால்களில் முடங்கணுமே. என் கண்கள் எல்லாம் குலமாகணும். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியேல் போல மூன்று வேளையும் தவறாமல்
ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜெபாவியோற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே உலகை மறந்து சுய வெறுத்து உம் பாதத்தில் உலகை மறந்து சுயம் வெறுத்து உம் பாதத்தில் நான் கிடக்கருமே தேவாவி ஒற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜெபாவி ஒற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே.